ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐபசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபசி ஒன்றாந்தேதியே புதன் பக்கிற முடிவுக்கு வர்றாரு அவர் கண்ணியில் இருக்கார் அடுத்து குரு அவரும் வக்கிற முடிவில் ஐப்பசி ஒன்றாந்தேதி முடிகிறார் அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னீராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார் அவர் ஐப்பசி நாலாம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் சுக்கரனும் கேதுவும் இருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா ஐபி மாதம் ஐபிஎஸ்சி மாதம் பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் தனுர் ராசிக்கு வர்றாரு அதுக்கப்புறம் அதே பதினாறாம் தேதி ராசிக்கு புத பகவான் வர்றார் வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷபராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்களும் இரண்டு இரண்டு ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்ஸிட் ஆகிறாங்க அதாவது பயிற்சியாகி பயிற்சியாகி இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும் குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு அது வரைக்கும் ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துளாராசிக்கு புத பகவான் பதினாறாம் தேதி மறு அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார் இப்படி இரண்டு இரண்டு ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சபா ஏழாம் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்கள் அறியாத தைரியம் தன்னம்பிக்கை இந்த மாதம் வந்துடும் ரொம்ப நாளாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஏழாம் இடத்துல சூரியனும் சஞ்சரிச்சிட்ருக்கார் அப்படி இருந்தாலே மெரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் தனுசு ராசிக்கு வர்றார் ஆக வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு பதிமூணா ஐப்பசி பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இது அத்தனையுமே இந்த மதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மதம் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் அதோட உங்களுடைய மூணாம் அதிபதி புத பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது நீங்களும் உங்களை எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக எளிய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது இந்த மாதம் உண்டு பர்டிகுலராக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஏஜென்சி அல்லது புரோக்கரேஜ் வச்சுருக்கீங்க அல்லது கான்ட்ராக்டு கம்யூனிகேஷன் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது மீடியா துறையில் இருக்கிறீங்க இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை குறிப்பாக சிறு தொழில் செய்து தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பிளாட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது ரெண்டு இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் நிறையாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரார்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி சந்திரன் மாதம் பிறக்கும்போது இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வெரி கேர்ஃபுல் யார்கிட்டையும் டீல் பண்ணாதீங்க உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சூரியன் ஏழில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இந்த மாதம் உண்டு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் டூர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அல்லது வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது நீங்களும் சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு குறிப்பாக கிட்ஸு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பட் அந்த கிட்ஸு கிடைக்கிறதுல நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் இருக்குது அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும் உழைக்காமலே இந்த மாதம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அதோட நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமான சம்பாத்தியம் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு பார்த்து பண்ணுங்கள் ஸ்பெக்குலேஷன்லேயும் சரி ரேஸ் அல்லது லாட்ரி இது மாதிரியான விஷயங்கள்லேயும் சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் சுமாலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஆறாம் அதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருந்துகிட்ருக்கார் அப்படி இருந்தாலே சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது பர்டிகுலராக பதினாறாம் தேதி வரைக்கும் வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு வேலையில் முன்னேற்றத்தை எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு நல்ல ஒரு ஜாப் கேரியர் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நான் ரொம்ப நாளாக ஐடியாவில் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பர்டிகுலராக உங்களுக்கு நல்ல சர்வன்ட் டம்யாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் அனிமல்ஸ் எதுவும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பதினாறாம் தேதிக்குள்ளே இருக்குது குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும் அதோட எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க குறிப்பாக ஹெல்த்து விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா புதன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் தேவையற்ற கடன் அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இல் ஹெல்த் உடல் ஆரோக்கிய குறைவு உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் குறிப்பாக அப்டமல்ல பிரச்சனை பேக் போனும் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது ஏனில் சூரியன் அதுக்கப்புறம் புதன் வர்றார் சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா பார்ட்னர்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுக்கு நல்ல ஒரு சேல்ஸு இதெல்லாமே இருக்குது பர்டிகுலராக உங்களுடைய எட்டாம் இடத்தெல்லாம் கேது ஸோ ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு இடக்கு ரெண்டு இடவை யோசித்து செயல்படுங்க நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் எல்லாமே யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரனும் தேதி வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறந்தான் உங்கள் ராசிக்கு அவர் ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறார் கணவன் மனைவி அதுக்கப்புறம் தான் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உண்டு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிஸ்னஸும் நார்மலாக இருக்குது ஏன்னா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தான் லைஃப் பார்ட்னர் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் சரி ஓரளவுக்கு நார்மலாக இருந்துகிட்ருக்கு குறிப்பாக பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதோட ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு சனி ரொம்ப பெரிய ஆசை வேண்டாம் நார்மலான ஆசைப்படுங்க கண்டிப்பாக நல்லா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா குருவும் சனியும் பத்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவீங்க மூத்த சகோதர சகோதரிகள் தான் அவங்க உங்களை விட்டு செப்பரேட் இருப்பாங்க குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதோட அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இது அத்தனையுமே இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ இந்த மாதம் கரியர் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பட் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் மற்ற தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது குறிப்பாக இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு எதுவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லீகலாக டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் தெய்வ அனுகூலம் நல்லா கூட்டுங்க குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு துர்கை அல்லது காளியுடைய வழிபாடு சரபேஸ்வரருடைய வழிபாடு நீங்கள் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் கும்பிடுங்க ஓரளவுக்கு கெடுபலங்கள் குறையும் நற்பழங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்